हाय फ्रेंड्स नल्ला वेलकम टू मम्मी पसिकिरी किचन नाम इनके पाकपर रेसिपी रवा गुलाब जाम एप्ली पाकलां अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पो तान फर्स्ट टाइम पाक्रिंगना चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा मरक्काम पक्कत्तुल इरुक्क बेल ऐकान प्रेस पण्णिक्कोंगा ना पोडुर वीडियोस उंगलुक्कु तोडर्ंदु किडैक्कुम वांगा फ्रेंड्स वीडियोक्कुल्ला पोलाम स्टव ऑन पण्णिट्टु कडायिल ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம் இது இதில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இது நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை கருகிர கூடாது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரவையும் நெய்யும் சேர்ந்து வறுக்கறப்ப ஒரு ஃபேன்டஸ்டிக்கான அருமை வரும் ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவு பால் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வரும் நீங்க காய வச்சு பால் ஊத்தலாம் இல்ல பச்சை பாலாவும் ஊத்திக்கலாம் உங்க வீட்ல எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க இத மிதமான சூட்ல வச்சு வேக விடுங்க இது மாதிரி ரவா குலோப் ஜாம் செய்யிறதுக்கு ரவை நல்லா குழைஞ்சு போகணும் அப்பதான் வந்து சாஃப்ட்டா வரும் இது மாதிரி நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணிக்கோங்க பால் அப்பப்ப என்ன ஆகும்னா ரவை வந்து கெட்டியாயிட்டே இருக்கும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar போட்டுக்கலாம் இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் பாருங்க ரவை கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இது கூட 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருந்தல்ல அதுல 1 கப் எடுத்து வச்சிருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிட்டு मूड़ी पोटे लो फ्लेम ले 3 मिनट्स वेग विटला फर्गे 3 मिनट्स आयची रवा नल्ला कोलंजी वंदरची इधर नल्ला इधर मरी मिक्स पनी विटला फर्गे कढ़ाई ला वट्टा मा नल्ला तरंन वंदर कदे इप्पे स्टाफ ऑफ नेटे ओर प्लेट ला माती वच्चला इधर अपडे प्लेट ला वच्ची आर विटला பாருங்க கடையில் வாங்குற குலோப் ஜாமுன் மாவு மாதிரி ரவை நல்லா வெந்து வந்திருக்குது இந்த பதத்தில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது எல்லாமே பண்ணலாம் நல்லா டேஸ்டாக வரும் பாருங்க இந்த மாவை இது மாதிரி உள்ளங்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5-லிருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க இப்ப சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 2 கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் 2 கப் சக்கரைக்கு 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம் இதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் சக்கரை எடுத்துக்கணும் அதுலயே 3 கப் தண்ணி ஊத்திக்கணும் இதுதான் கரெகட்டான ரேஷியோ இது நல்லா கரைய விடலாம் பாருங்க சக்கரை நல்லா கரஞ்சி வந்துருச்சு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் இங்க இது மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சு இதுதான் கரெகட்டான பதம் இது மாதிரி பதத்துக்கு வந்திருப்போம் இந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணனதும் இதுல और टेबल स्पून அளவுக்கு लेमन जूस சேர்த்துக்கலாம் அப்பதான் பாகு வந்து கெட்டி ஆகாது இந்த மாதிரி கையில எண்ணெய் தடவிக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒட்டாம வரும் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன போலா செஞ்சுக்கோங்க மாதிரி பால் ஷேப்ல ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இத நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற உருண்டை போட்டுக்கலாம் இதே மிதமான சூட்ல வச்சு வேக விடுங்க உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்க வெடிப்பே வரல பாருங்க இது மாதிரி பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க நீங்க இதுல ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் லைட் பிரவுன் ஒன்னு டார்க் பிரவுன் ஒன்னு गोल्ड ब्राउन कलर வந்துருச்சு எடுத்துறலாம் மீதி இருக்கிற குலோப் ஜாமுன ஓன போட்டு இந்த மாதிரி ஓவர் பேட்ச் எடுத்துக்கலாம் எடுத்த உடனே
நம்ம ரெடி பண்ணினா சக்கரைபாகுல போட்டுடலாம். அந்த சக்கரைபாகு மிதமான சூட்டில் இருக்கணும். சக்கரைபாகு ஆறி இருந்தால் சூடு பண்ணிக்கோங்க, மிதமான சூட்டில் தான் போடணும். இதை அப்படியே 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா பாகில் ஊறி சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ஜூஸியான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.